அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி குதிப்பு மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து மூணு குதிப்பு மீன் வாங்கினேன். 400 கிராம் குதிப்பு மீனில் மூணு மீனாக கட் பண்ணி உப்பு புளி போட்டு மசாலா மீன் மசாலா போட்டு வச்சிட்டேன். ஒரு துண்டு மீனுக்கு சின்ன கரண்டிக்கு 2 கறி மசாலா தூள் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து 6-7 துண்டு, 8 கரண்டி மசாலா போட்டிருக்கேன். தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், காயப்பொடி, புளி. புளி ஒரு எலுமிச்சப்பழம் அளவு போதும். தாளிப்பதற்கு கடுகு, வெந்தயம், காயம், வத்தல் பொடி. நம்ம தக்காளியும் நாட்டு உள்ளியும், 2 தக்காளியும் ஒரு 10 நாட்டு உள்ளியும் இப்படி மிக்சியில் அடித்து வச்சுக்கிடணும். மல்லி இலையை பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும். பச்சை மிளகா 3, கொஞ்சம் சின்ன பல்லாரி நாட்டு உள்ளியும், பூண்டு. இந்த மீனுக்கு நிறைய பூண்டு போடணும். கருவேப்பிலை மண்சட்டியை அடுப்பில் வச்சிட்டோம். தேவையான அளவு எண்ணெய், 1/4 டம்ளர் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். நம்ம என்ன செய்யணும், தேங்காய் வந்து ஒரு 3 சீட்டு தேங்காயை நல்லா அரைச்சி இப்படி பால் எடுத்து வச்சுக்கிடுங்க. தேங்காய் பால் எண்ணெய் காயட்டும். தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு இந்த மீனில் வந்து ஒரு 10 நிமிஷம் உப்பு புளி எல்லாம் ஊற வச்சு மசாலா போட்டு இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றி நல்லா விரவி வச்சிடணும். எண்ணெய் காஞ்சிட்டு முதல்ல காயத்தை போடுங்க. துண்டு காயம், ஒரு சின்ன துண்டு காயம் போடுங்க. எலஞ்சி காயம், வெந்தயம் போட்டேன். கடுகு போடணும். காயை நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு. வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு மூணும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த காயம் எண்ணெய் நல்லா சூடாக வந்த பிறகு போட்டால் இப்படி பொரிஞ்சு வரும், அப்போ தான் நல்லா மணக்கும், அது கரையும். இது நல்லா வதக்கணும். பொடியாக நறுக்கிற மல்லி இலையும் நம்ம விதை நீக்கிய மிளகாயும் மீன் குழம்புல போட்டு வச்சிடணும். இந்த இது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் எண்ணெயில் போட்டுடணும். போட்டு நல்லா கிளறணும். வத்தல் பொடியை போட்டுரும், அதையும் போட்டு நல்லா கிளறணும். இப்படி எண்ணெயில் வத்தல் பொடி போட்டால் தான் ஆணை பார்ப்பதற்கு சிகப்பு அழகாக இருக்கும். பூண்டு நிறைய போடுங்க. இது வந்து குதிப்பு மீன், இந்த மீனில் நிறைய வாய்வு இருக்கும், நம்ம பூண்டு நிறைய போடணும். கூட்டி வச்சு ஆணத்தை ஊற்றிடும். கலக்கி வச்ச ஆணத்தை தண்ணி, இந்த கப்புக்கு மொத்தம் நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் 1 கப்பு, ஏற்கனவே 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கப் தண்ணி. மீன் வந்து 10 நிமிஷத்துலலாம் வெந்துடும், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம இன்னும் ஒரு 2 மீனை மசாலா தடவி வச்சிரும். ஒரு 2 மீனை மசாலா தடவுறேன். இந்த மசாலாவுக்கு மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள், எலுமிச்சப்பழச்சாறு 1/2 மூடி எலுமிச்சப்பழம்,
போட்டு நல்ல விரைவி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மீனை பொறிக்கிற நேரம் மட்டும் எடுங்க, இப்படி வச்சுருங்க. பொறிக்கும் போது மீனை எடுத்துக்கணுங்க. எப்போவும் மீனுக்கு எலுமிச்சைப்பழம், உப்பு, மஞ்சள் பொடி, சீரக பொடி போட்டு வைங்க. தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதையும் போட்டு கலக்கி வைங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். பானை கொதிக்கட்டும், குழம்பு கொதிக்கட்டும். பத்து நிமிஷம்தான் மொத்தத்தில் ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் தேவைப்படும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். திரும்ப சிம்மில் அடுப்பை வச்சிடணும். திரும்ப 5 நிமிஷம்தான். அதுக்குள்ளே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் மீன் குழம்ப வாயில் வச்சு பாருங்கோ, உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கோ. நம்ம இப்போ அடுப்பை சிம்மில் ஆக்கியாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், மீன் ரெடி ஆகிட்டு ரெடி ஆயிரும். குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த குதிப்பு மீன் டேஸ்ட்டு வந்து வஞ்சீரம் மீன் டேஸ்ட்டு. நெய் மீன், நெய் மீன் சொல்லுவோம், மஞ்சிர மீன் சொல்லுவோம், சீலா மீன் சொல்லுவோம். அந்த மீனுடைய டேஸ்ட்டு இந்த மீனில் இருக்கும். மேலே வந்து அப்படி அந்த எண்ணெய் வந்து மேலே வந்த மாதிரி வந்தாலே மீன் வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு, மீன் குழம்பு அப்படின்னு தெரியும். இந்த மேலே எண்ணெய் கணக்கு வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடும். நம்ம இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளியும்
நாட்டு வெங்காயமும் நம்ம அடித்து ஊற்றணும் மிக்சியில். அப்போதான் இது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பை செய்து பாருங்கள். இந்த குழம்பு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.